உலக தரத்தில் பெஸ்ட் டைல்ஸ்னா நம்ம விசாலா ஏஜென்சிஸ் தான். திருவானைக்கோவில் திருச்சி. அண்ணா தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் இப்ப இந்த லைன் தான் படுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அரசியல்வாதிகள் வச்சு என்ன லைன் தெரியும்ல? புரிஞ்சிருச்சு. எம்எல்ஏ கண்டாவர் சொல்லுங்க, தொகுதி பக்கம் கையோட கூட்டி வாருங்க. ஆமா, எம்எல்ஏ கண்டாவர சொல்லுங்க, கையோட கூட்டி வாருங்க. அப்படிதான் மக்கள் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதே உற்சாகத்தோட ஷோக்ல போயிடலாமா? வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் நண்பன் சரண். சேவை சக்கரவர்த்தி. திமுக அகோர பசியில இருக்கு. ஆட்சிக்கு வந்தாங்கன்னா தமிழ்நாட்டை கபலீகரம் பண்ணிருவாங்க. இந்த கண்டாவர சொல்லுங்க மோட்ல இன்னும் இருக்க போல, வெளியில வா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி இருக்காருலானே போராட்டங்கள் எல்லாம் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. டிஎம்கே வந்து அகோர பசியில இருக்கு, கோர பசியில இருக்கு, ஓட்டு போட்டுறாதீங்க மக்களே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இன்னொரு பக்கம் என்னன்னா, டிஎம்கே சொல்றாங்களா இல்லைன்னு தெரியல, நான் தான் இங்க சிஎம், ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் தான் அப்படின்னு போராட்டம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு, கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. யார் சந்தேகப்பட்டாங்கன்னு தெரியல. ஒருவேளை கையை தூக்கி உயர்த்தின மூடி சந்தேகப்பட்டாரா, இல்ல அதிமுக கட்சிக்காரங்க சந்தேகப்பட்டாங்களா? இந்த பக்கம் நின்னாருல ஓபிஎஸ், ஓபிஎஸ் சந்தேகப்பட்டாரா? ஆமா, அவர் சந்தேகப்பட்டிருப்பாரு. இல்ல, எல்லாருக்கும் பதில் சொல்ற மாதிரி இங்க நான் தான் இங்க சிஎம், நான் தான் இங்க சிஎம், நான் தான் இங்க சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு தலைவர். ஆமா, இப்படி இவர் இப்படி சொல்லிட்டு இருக்காருல்ல. ஆனா வந்து அடுத்து நான் ஆட்சி செய்ய போறேன், நான் நிறைய திட்டங்கள் வந்து இப்ப அறிவிச்சிட்டு இருக்கேன்ல, அதை எல்லாத்தையுமே காப்பி அடிக்கிறாரு முதல்வர் எடப்பாடி அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே வந்து அந்த விவசாய கடன் ரத்து எல்லாம் இருந்துச்சுல, அந்த விஷயங்கள்லாம் வந்து உடனே அவர் அன்னைக்கு சாயங்காலமே கோப்புல சைன் போட்டு விவசாய கடன் தள்ளுபடி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணாரு. இப்ப வந்து என்னன்னா, பெண்கள் மகளிர் சுய உதவி குழுக்கள் இருக்காங்களா, அவங்க கூட்டுறவு சங்கங்கள்ல வாங்கின கடனை ஃபுல்லா தள்ளுபடி பண்றேன்னு இப்ப இந்த இடத்துல அறிவிக்கிறேன். இன்னைக்கு சாயங்காலமே அவர் வந்து அறிவிச்சிருவாரு பாருங்க அப்படின்னு சொல்லி தக்கலைட் பண்ணிருக்காரு ஸ்டாலின். ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. ஆனா வந்து என்னன்னா, தமிழ்நாட்டுல இருந்து 8 வருஷமா நம்ம வாங்கின கடன் இருக்குல்ல, தமிழ்நாடு வாங்கின கடன் இருக்குல்ல, அதுக்கு வட்டி மட்டுமே 189,000 கோடி வந்து வட்டி மட்டுமே கட்டிருக்காங்க. 500,000 கோடிக்கு மேல கடன் இருக்கு தமிழ்நாட்டுல. இப்ப என்ன பண்ணுவாங்க, நம்ம கிட்டதான் வந்து இந்த மாதிரி தள்ளுபடி பண்ணிட்டு நம்ம வாங்குற அந்த கொத்தமல்லி இதுல இருந்து பயனடைதான் விடியும். ஆமா, தலை வந்து விடியதுங்கிறதா இதுவாவே போயிருக்கு. இப்ப வந்து இந்த ஆடுற மாட்டை ஆடி கறக்கலாம், பாடுற மாட்டை பாடி கறக்கலாம் அப்படின்னு எங்க அப்பதான் சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அரசு ஊழியர்கள் வரைத்து வந்து ஒரு 700 பேர் சேப்பாக்கத்துல இருக்கக்கூடிய அந்த விருந்தினர் மாளிகை முன்னாடி போராட்டங்கள், பல்வேறு விதமான கோரிக்கைகளோட போராட்டம் பண்ணாங்க. அன்பரசு அப்படிங்கிற அதோடைய தலைவர் தலைமையில எப்படி எங்களுடைய கோரிக்கைகள் வந்து செவிசாய்ப்பாங்க அப்படின்னு பார்த்தா, காவல்துறை வந்து நேற்று ஒரு கிட்டத்தட்ட ஒரு குட்டியா தடியடியெல்லாம் நடத்தி அவங்களை கலைக்கக்கூடிய ஒரு சம்பவங்கள் நடந்தது. அப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு அதுல ஒரு 700 பேர் மேல இப்ப வழக்கும் போட்டிருக்காங்களா, வழக்கு 4 பிரிவுகளை வழக்கு போட்டிருக்காங்க. அதுல ஒரு பிரிவு என்னன்னா, தொற்று நோய்களை பரப்புதல் அப்படிங்கிற ஒரு பிரிவு, 259வது பிரிவு. சோ இப்படிலாம் வந்து இருக்காங்க. நேத்துதான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு வழக்குகளை வாபஸ் வாங்கினாப்ல. இந்த மெரினால போறவங்களாகட்டும், அப்புறம் அந்த ஊரடங்குல மீறினவங்க வழக்கு வாபஸ் பண்ணாப்ல. நேற்று எல்லாத்தையும் அழிச்சிட்டு இன்னைக்கு வந்து திருப்பி முதல்ல இருந்து அரசாங்க ஊழியர்கள் மேலே வழக்கு போடுறாங்க. வழக்கு போடுவாங்கல்ல, வழக்கு போட்ட பிறகு இந்த வழக்கு வாபஸ் அப்படிங்கிறது ஒரு திட்டமா அறிவிப்பாரு. எல்லாம் சமயோசித புத்தி, வைக்கிறது நாங்க தான், எடுக்கிறது நாங்க தான் படத்துல கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப வந்து நிகழ்காலத்துல செயல்படுத்திட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. பாருங்க, 58 வயசுல 59 வயசா மாத்தினாங்க. எதுக்கு? அரசாங்க கஜானால பணம் இல்ல, அவங்களுக்கான செட்டில்மெண்ட்டை கொடுக்க முடியலன்ட்டு தான் மாத்தினாங்க. இப்ப பாருங்க, அரசாங்க ஊழியர்கள் மேலேயே வந்து கிட்டத்தட்ட பாவம் அந்த ஊழியர்கள் அப்படியே வேன்ல அப்படியே அடிச்சு தள்ளிட்டு ஏத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாருங்க, கரூர்ல லைட் ஹவுஸ்ல 60 வருஷமா அந்த காந்தி சிலை இருந்திருக்கு லைட் ஹவுஸ் பகுதியில. அதை வந்து அப்புறப்படுத்தி வேற ஒரு காந்தி சிலை வந்து கட்டுமானம் சரியில்லாம கட்டிட்டு இருந்திருக்காங்க போல இருக்கு. அதை ஜோதிமணி வந்து கட்டக்கூடாது, தரமா கட்டுங்கன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ண போனவங்கள ஒரு எம்பிய அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போய் வேன்ல ஏத்திருக்காங்க. ஒரு எம்பி, ஒரு தமிழ்நாடு பெண்ணுக்கு அரசாங்கம் வந்து எந்த லெவலுக்கு வந்து அவங்க அராஜக போக்க வந்து கடைபிடிக்கிறாங்கிறது வெட்ட வெளிச்சமா அந்த போட்டோக்கள் வீடியோக்களை பாக்குறப்ப நமக்கு தெரியுது. ஆமா 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 சிபி, எல்லாம் வந்து இந்த எலெக்ஷன் நேரத்தில் இப்படி தான் பண்ணுவாங்க. ஐ எம் எ ஹீரோ, ஐ எம் எ வில்லன் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி காலையில் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. 700 அரசாங்க ஊழியர்களோட வழக்கு போகிற அதே நேரத்தில் மெட்ரோ ரயில் கட்டணங்கள் இருக்குல்ல, 10 ரூபாயிலிருந்து 70 ரூபாய்க்கு இருந்துச்சு, அதை குறைத்து உத்தரவு போட்டிருக்காருன்னு. 10 ரூபாயிலிருந்து இப்போ அதிகபட்ச கட்டணம் 50 ரூபா வரைக்கும் தானா? என்னென்னா, அது சென்னையில் இருக்க மக்கள் மட்டும்தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. காலையில் எழுந்திரிச்சவொன்னே என்ன டக்குன்னு வந்து மெட்ரோ ரயில் கிளம்பி மக்கள்லாம் போகிறாங்க. தமிழ்நாடு முழுக்க பயனடைன்னு என்ன பண்ணியிருக்கணும், அவர் பெட்ரோல் விலையை கம்மி பண்ணியிருக்கலாம் எடப்பாடி பழனிசாமி. அதை பண்ணாவது இருக்கிற எல்லா அத்தியாவசிய பொருட்களோட விலை கூட கம்மியாகலாம். அது எதுக்கு அது பண்ணியிருக்காருன்னா, அதில் ஒரு சூட்சமம் இருக்கு. அது ஒரு வியாபார தந்திரம் மாதிரி
ஃபர்ஸ்ட் பக்கத்திலே வந்து வெற்றி அடை போடும் தமிழகம் விளம்பரம் வந்துருதா, உள்ள செய்திகள்லாம் வருதுல்ல அங்கேதான் ஃபில் பண்ணணும்ல. மெட்ரோவில் கட்டணத்தை குறைத்தார் எடப்பாடி முதல்வர் அப்படின்னு போட்டு வந்தோடனே அதெல்லாம் மைலேஜ் ஆகும்ல, யோசிக்கிறாங்க. எல்லாமே மைலேஜ் 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 தான். இந்த எலெக்ஷன் வரப்பு மட்டும்தான் அந்த மைலேஜ் கிரியேட் பண்றாங்க அரசியல்வாதிகள். 4 வருஷம் வந்து படுத்து தூங்கிட்டு சாவகாசமா வர மாதிரி தெரியுது. 100 பஞ்சாயத்து எதிரான ஓபிஎஸ் வச்சு யார் பரதன் அப்படிங்கிற பிரச்சனை இருக்குல்ல. நான் தான் பரதன், நான் தான் பரதன் வந்து ஓபிஎஸ் விளம்பரம் கொடுத்துட்டு இருந்தாரு. இப்ப என்னன்னா டிடி தினகரன் இருக்காருல்ல, அவர் பரதன் தாங்க நாங்க இல்லைன்னு சொல்லலைங்க. அந்த பிப்ரவரி 5ஆம் தேதி வந்து கரெக்டா தான் இருந்தாப்ல, அந்த 1 வாரம் லைட்டா வந்து முரண்டு பிடிச்சிட்டாப்ல. இப்ப பரதன் வந்து ராவணன் கூட போய் இருக்காப்ல. ராவணன் யாரும் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி சொல்றாராம். இப்ப ஒண்ணு கெட்டு போகல, திருப்பி ராமர் கூட பரதன் வரலாம், அவனும் தப்பு இல்லைங்கிற மாதிரி வந்து தினகரன் சொல்லியிருக்காரு. இது என்ன பரதன், பரதனுக்கு வந்த சோதனைங்கிறே நமக்கு தெரியல. ஓ, இவர் ராவணனா? இதிகாசத்துக்கே வந்த சோதனை இது. ஆமா, கரெக்ட் தான். சரி, ராமாயணத்துக்கு பரதன் வந்து என்னைக்கு வந்து தர்மயுத்தம் நடத்தினார், எனக்கு பதவி வேணும்னு சொல்லிட்டு. ஓகே, அவர் வந்து பதவி வேணான்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு பரதன். இன்னொரு பக்கம் என்னன்னா, பரதன் வந்து என்னைக்காவது தன்னோட மகனுக்கு வந்து சீட்டு வேணும்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தாரா, டெல்லி வரைக்கும் போய் வந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தாரா, என்ன இது? முதல்ல விசாரணை ஆணையத்துக்கு எல்லாம் வச்சு அது வந்து ஒழுங்கா போகாம இருந்தாரா பரதன் அப்படிலாம் கேட்க வேண்டியிருக்கு. பரதன், நோ நோ, பரதன் பேரை கெடுக்காதீங்க மிஸ்டர் பரதன், இதெல்லாம் ரொம்ப தவறா இல்லையா? இதெல்லாம் வந்து இன்னொருத்தர் மிஸ்டர் ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா, பரதன் வந்து சொல்றதெல்லாம் வந்து பெரிய விஷயம் இல்லைங்க, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. காரணம் இல்லாமலாம் பரதன்கிறதே சொல்ல மாட்டாங்க. மேல ராமராட்சி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு பிக் பாஸுக்கான ஒரு விசுவாசத்தை காமிக்கிறதுக்கான ஒரு கோட் வேடாதான் பரதன் பாக்குறாங்க. நீங்க அதை அப்படியே டீகோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அது வந்து ஏமாற்று வேலை. அயோத்தி ராமர் பரதன் சொன்னாதான் முதலாளிக்கு புரியுங்கிற நினப்புல சொல்றாரு, ஏமாற்று வேலைன்னு சொல்றாரு. சரி, நேத்து வேற திருப்பி 100 ஃபைல் எடுத்துட்டு ஆமா துரைமுருகன் அப்படியே கிளம்பி ஆளுநர் மாளிகைலாம் போனாப்ல. அன்னைக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9 பேர் மேல குற்றச்சாட்டு, ஊழல் குற்றச்சாட்டுன்னு சொல்லி 97 பக்க புகாராக கொண்டு போனார் ஸ்டாலின். இப்போ நம்ம மட்டும் சும்மாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 5 பேர், இந்த கேசி கருப்பணன், ஓபிஎஸ் இபிஎஸ் அப்புறம் ராஜேந்திர பாலாஜி, ராஜாகிருஷ்ணன் சொல்லிட்டு அந்தியூர் தொகுதி எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலை எடுத்துட்டு போய் இதை வந்து நீங்கள் பார்த்துக்குங்க இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுத்தோடனே வெளியில் வந்து ப்ரெஸ் மீட்டில் சொல்லல, துரைமுருகன் சொல்கிறாரு இல்லை உண்மையாகவே வந்து ரொம்ப உபசரித்து தான் எங்களை வந்து ரிசீவ் பண்ணார், மத்திய அரசிட்ட சொல்லி நிச்சயமா இதுக்கான நடவடிக்கைகள் எடுப்போம்னு வேற ஒரு பாசிட்டிவான விஷயத்தை வேற சொல்லியிருக்காரு. சமயம் வரும்போது இதுக்கான நடவடிக்கை இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காரு பன்வாரிலால் புரோஹித் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக மொத்தத்தில் ஒரு 15 மினிஸ்டர் மற்றும் எம்எல்ஏக்கள் வந்து இப்பவே கதிகலங்கி போய் தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சிபி பயப்பட மாட்டாங்க, நான் ஆளுநர்கிட்ட கொடுத்தா தெரியும் உங்களுக்கு அந்த ஃபைல் பேரை வேலை செய்ய தெரியுங்கிறியா, அந்த ஃபைல் தூங்க போயிடும்ட்டு. அதனால நம்ம புரோஹித் பன்வாரிலால் இருக்க வரைக்கும் அந்த ஃபைல்லாம் தூங்கிட்டு தான் இருக்கும். அடுத்த ஆட்சியில் என்ன நடக்க போகுதுங்கிறது தானே இப்போ சிக்கல். பார்ப்போம். சரி சிபி, திமுக சைடில் வந்து மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே வந்து ஸ்டாலின் மேலே கொஞ்சம் மன வருத்தத்தில் இருக்கிற மாதிரி ஒரு செய்தி வழிபடுது. என்னதான் பிரச்சனை இங்கே? ஸ்டாலின் சமீபத்தில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, மாவட்ட செயலாளர்களை கண்டதும் கூட்டி வாருங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. எதுக்கா அப்படின்னானே, அந்த சிட்டிங் மினிஸ்டர்ஸ் இருக்காங்களா, தமிழ்நாடு மினிஸ்டர்ஸ்க்கு எதிராக மாவட்ட செயலாளர்கள் தான் போட்டி போடணும் அப்படிங்கிறத ஸ்டாலின் சொன்ன உடனே வருத்தத்துக்கு போயிட்டாங்களாம். என்னன்னா, மினிஸ்டர்ஸ்க்கு எதிராக நம்ம முதல்ல செலவு பண்ண முடியுமா, நம்ம செலவு பண்ணி ஜெயிக்கலாம்னா மாவட்ட ரீதியிலேயே நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இமேஜ் கொஞ்சம் சரிமே அப்படிங்கிறத மாவட்ட செயலாளர் வந்து நினைக்கிறாங்களாம். இன்னொரு பக்கம் என்ன, ஸ்டாலின் தரப்பு என்ன நியூஸ் போயிருக்குன்னா, இந்த உள்ளூரில் இருக்கிற அந்த மினிஸ்டர்ஸுக்கும் ஏடிஎம்கேல இருக்கிற அந்த மாவட்ட செயலாளர்களும் டீலிங் ஓடிட்டு இருக்கான். எப்பவுமே மாவட்ட செயலாளர்கள் சொல்ற கேண்டிடேட்டை வந்து டிஎம்கே அந்த மேலிட வந்து பரிசீலனையில் கொண்டுவாங்க. அதனால மினிஸ்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு ஒரு டம்மி வேட்பாளர் நீங்க வந்து பரிந்துரை பண்ணுங்க, உங்களுக்கு எதிராக யார் நிக்க போறா அதை நான் வந்து டம்மி வேட்பாளர் நான் பண்றேன், ரெண்டு பேரும் ஜெயிச்சோம்னா ரெண்டு பேரும் சட்டசபைக்கு போயிடலாம், அங்க போய் நம்ம வந்து எதிர திரும்ப இருந்துக்கலாம், உள்ளூர் வந்து முன்னாடி டீலிங் கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த பேச்சு வந்து ஸ்டாலின் டப்பனே கடுப்பாயிட்டாரான் ஸ்டாலின். அப்ப நீங்க நில்லுங்க, இன்னும் வந்து ஜெயிச்சு மேல வாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் உத்தரவு இப்பத்திக்கு போட்டுருக்காரான். அதனால மாவட்ட செயலர்லாம் என்னப்பா இவரு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இந்த பக்கம் என்னன்னா, சரி ஸ்டாலின் இவ்வளவு சொல்றாருல்ல, ஸ்டாலின் வந்து எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து நிப்பாரா, அதுவும் அந்த லாஜிக் மட்டும் இடிக்குதுல்ல. சரி, உதயநிதி வந்து எடப்பாடி சாமி பழனிசாமி எதிர்த்து நிக்க வைப்பாரு அவருடைய மகனை, இவங்க மட்டும் சேஃபா இருந்து போங்களாம், இவங்க மட்டும் ஜெயிக்கணுமா, ஆனா நாம மட்டும் போராடி ஜெயிக்கணுமா, இது என்னப்பா லாஜிக்ன்னு மாவட்ட செயலர்கள் சுத்தம் போட்டு பேசிருக்காங்க. சத்தம் போட்டு பேசினா மேலர்கள் கேட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாலே இப்ப வந்து அடக்கி வச்சிருக்காங்களா மாவட்ட செயலாளர்கள். ஓகே, இப்படி புகைச்சல் இருக்கு. இன்னொரு புகைச்சல் இருக்கு தெரியுமா, ஐபேக் இருக்குல்ல, டிகே பிரசாந்த் கிஷோருடைய அந்த டீமுக்கு, அப்புறம் வந்து மாவட்ட செயலாளர்கள் இவங்க நிர்வாகிகள் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு உரசல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னன்னா, ஐபேக்ல இருந்து சில பேர் வந்து
ஃபோன் பண்ணி உங்களுக்கான தொகுதி கிட்டத்தட்ட நீ வந்து அந்த மூணு பேர்ல நீங்க தான் டாப்ல இருக்கீங்க, அடுத்து ரெண்டாவது இடத்துல வந்து உங்களை பத்தி வைக்கலாமா அப்படின்னு சொல்லி தலைவர் பேசிட்டு இருக்காரு. கொஞ்சம் பார்த்து செய்யணும்னா நீங்க சில இது செய்ய வேண்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்களாம். விசாரிச்சு பார்த்தா அது வந்து ஒரு சீட்டிங் அப்படிங்கிறத ஐபேக் தரப்பு வந்து சொல்லுது, அப்படிலாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி. ஆனா இன்னொரு விஷயம் அங்க வந்து பேசிக்கிறாங்க என்னன்னா, அந்த மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே வந்து பிரச்சாரத்துக்கு வரக்கூடிய தலைவர்களை வந்து செல்ஃபி எடுக்கவோ இல்லை சால்வை போடவோ இல்லை அவங்க கூட ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து ஒரு விருந்து வைக்கவோ கூட முடியாத ஒரு சூழல் இருக்கு. முன்னாடிலாம் அப்படி இல்லை, ரொம்ப எளிமையாக அணுகக்கூடிய ஒரு சூழல்ல இப்போ அப்படி அப்படி இல்லாம வந்து முட்டுக்கட்ட போடுற மாதிரியான ஆட்கள் இருக்காங்க. கார்ப்பரேட் அரசியல் வந்துட்டாங்க. இப்போ வந்து ஸ்டாலினுக்கு வந்து துஷ்யந்தன் ஒருத்தர் இருக்காராம், கனிமொழிக்கு வந்து பூஜா நாயர் அப்படிங்கிற ஒரு லேடி இருக்காங்களாம், அதே போல உதயநிதி ஸ்டாலினுக்கு அருண்குமார். இந்த மூன்று பேரை தாண்டி அவங்களை ரீச் பண்றதுக்குள்ள நாங்கள் படாத பாடுபட்டுறோம். இப்போ வந்து எதா இருந்தாலுமே வந்து அவங்க தான் எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வளையத்தை ஒன்று போட்டுட்டாங்க. அதை மீறி உள்ள போக முடியல, நெருப்பு வளையமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஐபேக் தரப்புல விசாரிச்சா அப்படிலாம் கிடையவே கிடையாது. விடியலை நோக்கி ஸ்டாலின் ஆகட்டும் இல்லை வந்து இப்போ உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் ஆகட்டும், இப்படி வந்து பல்வேறு கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஏழு கேம்பெயின் வந்து பண்ணோம், ஏழுமே சக்சஸ்ஃபுல்லாக போயிருக்கு. எல்லா மாவட்ட பொறுப்பாளர்கள் எல்லாருமே எங்களுக்கு வந்து ஆதரவாக தான் இருக்காங்க. இது வந்து அதிமுகவுடைய ஐடிவிங் கிளப்பி விட்ட சதி அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. எது எப்படியோ ரிசல்ட்ல தெரிஞ்சிட போகுது, அவ்வளவுதான். ஆமா, அப்ப ஸ்டாலின் ஒண்ணே விஷயம் தான் பண்ணணும். ஐடிவிங் இருப்பாங்க, ஐபேக் ஐடிவிங் கூடியர்களை கூப்பிட்டு கண்டா வர சொல்லு உத்தரவு போட்டு பேசுவாதான் நிலமும் தெரியும். அந்த அன்னைக்கு ஒரு நாள் சொன்னோம்ல, இந்த கருணாநிதினு ஒருத்தரை பத்தி எல்லா இடத்துலயும் பேசுறீங்களே, அவரை வந்து மேடையில வந்து ஒரு பத்து நிமிஷம் பேசணும்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்ன மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆமா, ஆனா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க, வந்து நிறைய கூட்டங்கள்லாம் பேசினாங்க. பேசுறப்ப நான்லாம் நிதியமைச்சர் ஆனோடனே என்னன்னா தர்ம அடி அடிச்சாங்க அப்படின்னு ரொம்ப ஸ்போர்ட்டிவாவே எடுத்துட்டு பேசினாங்க. நம்ம கிட்ட திறமை இருக்கனால தான் அடிக்கிறாங்க, நீங்க அப்படி எடுத்துக்கணும், எல்லாத்தையும் சேலஞ்சஸ் தான் நீங்க பாத்துக்கணும்னு சொன்னவங்க அந்த பெட்ரோல் விஷயத்துக்கு வந்தாங்கண்ணே. நீங்க என்னன்னா சொல்லிட்டு போங்க, எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, சொல்றான்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்கிற மாதிரி. இப்ப என்னன்னா இந்த காதல வாங்கிட்டு இந்த காதல விடுறது கிடையாது. முதல்ல மத்தியில் இருக்கிறவங்க இந்த காதல் கூட வாங்க மாட்டேங்கிறாங்க, மக்கள் பிரச்சனைங்கிறதான் அந்த நிதர்சனமான உண்மையா இருக்கு. காய்கறி விலை எவ்வளவு ஏறி போச்சு, கொசுருக்கு வாங்குற கருவேப்பிலோட வாங்க முடியாம இருக்காங்க மக்கள். ஆனா பெட்ரோல் விலை ஏறினா எங்களுக்கு என்ன, நீங்க எங்களுக்கு சொல்லிட்டு போங்க, எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்கிறது. அந்த பிரஸ் மீட்ல அவங்க வந்து முன்னாடி கொஞ்சம் திணறு வாங்க தெரியுமா, இருங்க நான் வந்து இந்த நோட்ஸ் பாத்துக்கிறேன், இல்லைன்னா பக்கத்துல யாராவது ரெஃபரன்ஸ் நீங்க சொல்லுங்க அப்படின்னு பயங்கரமா ஒரு தக் லைஃப் மொமெண்ட்லயே வந்து பேசுறாங்க. ஒரு ஒரு கூலா தக் லைஃப் மொமெண்டா அதிகார போக்கான்னு தெரியல. ஏன் ஜிஎஸ்டி இதுல கொண்டு வரல நீங்க பெட்ரோல் டீசல் அப்படின்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் ஜிஎஸ்டி கவுன்சில் தான் முடிவு பண்ணணும், நீ வந்து மினிஸ்டர் ஒன்லி அப்படிங்கிறாங்க. நீ மினிஸ்டர் ஒன்லி அப்படின்னு சொல்றாங்க, அப்போ வந்து யார் தான் இதை வந்து விலையை நிர்ணயம் பண்றாங்க, இப்படி விலை ஏறி போயிருக்கே பெட்ரோல் டீசல்னு கேட்டா அது எண்ணெய் நிறுவனங்கள்ட்ட தான் நீங்க கேட்கணும் அப்படிங்கிறாங்க. ஒரு நிதியமைச்சர் இவ்வளவு கூலா பழிய தூக்கி இன்னொருத்தவங்க மேல வந்து போடுறது இருக்குல்ல, அது உண்மையாவே வந்து வேதனையான. அது வந்து பாஜக அரசுக்கு என்ன புதுசானே, மோடி என்ன சொன்னாப்ல காங்கிரஸ் அரசுன்னு போட்டாப்ல, அதான் நேரு அரசுன்னு சொல்லுவாங்க. இவங்க எண்ணெய் நிறுவனம் தூக்கி போடுறாங்க. நம்ம நிதின் கட்கரி என்ன சொல்றாரு, வேறனா வேற வண்டியை வாங்கிட்டு நீங்க ஓட்டுங்கிறாரு, வேற எரிபொருள் நீங்க பயன்படுத்துங்கிறாங்க. பல எம்பி எம்எல்ஏஸ் என்ன பேசியிருக்காங்கன்னா, இதெல்லாம் சமாளிச்சிடலாம், இதெல்லாம் வந்து நமக்கான ஒரு சோதனை காலம், இது வந்து கடவுள் கொடுத்த ஒரு இது அப்படின்லாம் பேசுறாங்க. இதெல்லாம் தாண்டிட்டோம்னா நமக்கு வந்து சொர்க்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி இதை எல்லாத்தையும் வந்து கடவுள் செயலா கொண்டு போறாங்க. பாட்டோட மத்தவங்க சின்ன சின்ன சோதனையில் தானே சொர்க்கம் இருக்கு, மேலே சொர்க்கத்துக்கு தான் போகும் போல இருக்கு. பீகாரோட அந்த மாநில மினிஸ்டர் ஒருத்தர்னே, பாஜக மினிஸ்டர் நாராயண பிரசாத் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த சின்ன சின்ன விளையாட்டுங்கள் எல்லாம் நீங்க பழகிட்டு தான் ஆகணும்னு சொல்றாரு. நம்ம தான் பழகிட்டு தானே இருக்கோம், எத்தனை பழகிறது. ஆமா, மக்கள் வந்து நடை பயணமா அந்த கொரோனா லாக்டவுன் சமயத்துல அப்படியே பழக பலாயிரம் கிலோமீட்டர் நடந்து போனாங்க, பல நூறு கிலோமீட்டர் நடந்து போனாங்க நடை பழகல், அது நடை நம்ம பழகணும். பாருங்க விலையேற்றம், பெட்ரோல் விலை ஏறி போச்சு, கொசுறு கொடுக்குற அந்த கருவேப்பிலை பல காசு கொடுத்துவாங்க அளவுக்கு ஏற்படு, அது பழகி இருக்கோம் நம்ம. எவ்வளவு பழகிட்டு தானே இருக்கோம் இந்த நாட்டுல, எல்லாமே வந்து பழக்கம் தான். பழகிட்டோம்னா வந்து நெருப்பு கூட சூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, இங்க சூடாதா, அது சுடதான் ஆகும். ஆனா நான் அந்த மூணு தானே இருக்கேன், என்னது பெட்ரோல் டீசல் விலையா வாங்க பழகலாம், கருவேப்பிலையா வாங்க பழகலாம், வெங்காயமா வாங்க பழகலாம், பூமியிலிருந்து கடந்த ஆண்டு ஜூலை 30ஆம் தேதி பெர்சிவரன்ஸ் அப்படிங்கிற ஆய்வு களத்தை வந்து செவ்வாய் கிரகத்தை நோக்கி அனுப்பிச்சிருந்தாங்க. ஜெசேரோ அப்படிங்கிற பகுதியில் வந்து அந்த ஆய்வுக்களம் வந்து களம் இறங்கி வந்து உயிரணுக்கள்லாம் இருக்கா, உயிரதா வாழக்கூடிய சாத்தியங்கள்லாம் இருக்கா, தண்ணீர் இருக்கா, அதோடைய வரலாறு என்ன அப்படிங்கிற மாதிரி ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரிக்கா அது இறங்கியிருக்கு. 2 வருஷம் ஆராய்ச்சி பின்னாடி திரும்ப பூமிக்கு அது திரும்பி வரதா சொல்கிறாங்க. அதை எடுத்த புகைப்படங்கள்லாம் நேற்று வந்து வெளியாச்சு, பயங்கர வைரலாக
ஆச்சு அந்த படங்கள் இல்ல இந்தியாவுக்கு ஒரு பெருமைக்குரிய விஷயம் இருக்கு. அந்த குழுவுக்கு தலைமையேற்று நடத்துறவங்க சுவாதி மோகன்கிற இந்தியா வம்சாவளியை சேர்ந்தவங்களாம். பெங்களூர்ல தான் பிறந்திருக்காங்க. ஒரு வயசுல வந்து அமெரிக்கால போய் அவங்க வந்து அப்பா அம்மா கூட செட்டில் இருக்காங்க. அவங்க அதிகாரமும் அறிவிச்சாங்க, ஸ்வேதா மோகன் அறிவிச்சிருந்தாங்க. அந்த அந்த பெர்சீவரன்ஸ் அப்படிங்கிற அந்த ஆய்வுக்களம் வெற்றிகரமாக செவ்வாயில் தரையிறங்கப்பட்டது அப்படிங்கிற மொமெண்ட் இருக்குல்ல, இந்தியர்கள் தமிழர்கள் உலகம் முழுக்க எல்லா பக்கமும் வந்து பரவி தலைமை இடத்துல இருக்கிறது உண்மையாவே நமக்கெல்லாம் ஒரு பெருமையா இருக்கு. ஏற்கனவே வந்து பெண்கள் வந்து ஊடகத்துறையில் ஆரம்பிச்சு விண்வெளித்துறை வரைக்கும் பல்வேறு இடங்கள்ல வந்து தடம் பதிச்சுட்டு இருக்காங்கல்ல. ஸோ பெண்கள் பெண் சக்தியும் இது வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. அப்புறம் வந்து மிக முக்கியமான விஷயம், இந்தியா வந்து தற்சார்பா தன்னுடைய தயாரிப்பாக அதாவது டிஆர்டிஓ அப்படிங்கிற டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற அந்த டிஆர்டிஓ மூலமாக தயாரிக்கப்பட்ட துருவஸ்திரா அண்ட் ஹெலினா இந்த ரெண்டு ஏவுகணைகளுமே வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது ராஜஸ்தான்ல அந்த பாலைவனத்துல. மிக கண்ணியமாக மிக துல்லியமாக போய் தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு சக்தியை அந்த ஏவுகணை வந்து பெற்றிருக்கான். உண்மையிலேயே வந்து இது இந்தியாவுடைய ஒட்டுமொத்த இந்தியாவுடைய ஒரு வெற்றி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த மாதிரி இதுல வந்து ரஷ்யாவோ இல்ல வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய வேற நாடுகளோ வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு ஃபார்முலா எல்லாம் கண்டுபிடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து இன்னைக்கு வந்து முழுக்க முழுக்க இந்திய தயாரிப்பா இதெல்லாம் மாறிட்டு இருக்கிறது வந்து நமக்கு எல்லாம் பெருமையா இருக்கு. பைக் எடுத்துட்டு பெட்ரோல் போட்டுக்கிட்டு அப்படியே கடையில சின்ன வெங்காயம் வாங்கிட்டு வர்ற மாதிரி ஒரு கனவு கண்டேன். ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா அப்படின்னு கேக்குறாங்க. கூட கருவாப்பிள்ளையும் சேர்த்துக்கோங்க. இன்னும் அந்த மூமெண்ட்ல இருந்து வெளில வரல போலயே. பெட்ரோல் விலை, ஸ்பிளண்டர் ஸ்பிளண்டர் வச்சிருக்க கைப்பிள்ளைக்கே இந்த நிலைமைனா புல்லட் வச்சிருக்கிற உசுரோட இருப்பான்னு நினைக்கிறியா நீ? என்ன நான் நினைக்கிறேனே முடியல, ஒட்டு வாழ முடியல. தமிழகம் வெற்றி நடை போடுகிறதா கோபி? பெட்ரோல் விற்கிற விலைக்கு வெறும் காலில் தான் நடைபோடுறாங்க ரமேஷ். தேர்தல் வரும்போது மட்டும் வருபவன் நானல்ல அப்படின்னு முக ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. ஆமா தலைவரே, நீங்க வர நேரமா பார்த்து தேர்தல் தான் வந்துடுது. அவார்டுகள் வந்துட்டோம். இன்னைக்கு வந்து போயஸ் கார்டன் கமலஹாசன் போயிருக்காரு ரஜினிகாந்தை மீட் பண்றதுக்கு. எதுக்காகனா அந்த மக்கள் நீதி மையத்துடைய 4வது ஆண்டு தொடக்க விழா நாளைக்கு வந்து நடக்க போகுது. அதுக்காக இன்விடேஷன் கொடுத்துருக்காரு ரஜினிக்கு. ஆமா, அதோட வந்து உடல்நிலையெல்லாம் விசாரிச்சிருக்காங்க. ஓகே, ரெண்டு பேருமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னோட நாளைக்கு வந்து அந்த இது கண்டிப்பாக நீங்கள் வந்துருந்தீங்கன்னா நிச்சயம் வர கமல் கண்டிப்பாக நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சொன்னாரான். இப்போ அந்த இளையராஜாவெலாம் போய் ஸ்டுடியோலாம் போய் பார்த்து வந்தார்ல. ஸோ அந்த மோடில் இருக்கனால நிச்சயம் போவார் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எதிர்பார்க்கப்படுகிறது. ஆமாம், அதே போல் ப்ரெஸ் மீட்டையும் வந்து கமல் பேச போகிறாரா நாளைக்கு. ஸோ பல விதமான விஷயங்கள் நாளைக்கு என்டர்டைன்மெண்ட் இருக்குது. பத்திரிகையாளர்களை கண்டதும் வர சொல்லுங்க, இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு சொல்லுங்க. எனக்கு வந்துச்சு. சரி ஓகே, சரி நீங்கள் யாருக்கு தர போகிறீங்க? ஏன்னா தினகரன் தான் சொல்லியிருக்காரு. ஆமாம், ஓபிஎஸ்ஸை கண்டா வர சொல்லுங்க, கண்டதும் குட்டி வரேன்னு சொல்லியிருக்காரு. திருப்பி இவரே வந்து இன்னொரு தர்மயுத்தத்தை சொல்லுங்க. பஞ்சாயத்தை கூப்பிடுவோம், பஞ்சாயத்தை கூப்பிட்டு நம்ம வியூவர்ஸ் வந்து கமெண்ட்ல சொல்லுவாங்க. சரி, யார் நீங்க சொல்லுங்களேன், யார் தமிழ்நாடு அரசு இல்ல ராமன் லட்சுமணன் இல்லைனாலும் சொல்லிருங்க. சூப்பனகைங்களும் கிடையாது. இதுக்கெல்லாம் அவங்க எல்லாம் அந்த இதுக்கே லாய்க்கே இல்லாத பேசுங்க அப்படின்னா கூட சொல்லிருங்க. அதான் சொல்லுவாங்க அவங்க. ஆமா, சரி ஓகே. நாளைக்கு வந்து கமெண்ட் 7 மணிக்கு இருக்கு. கண்டது வந்து நிச்சயம் நீங்க சோவு பாருங்க. கண்டா கண்டிப்பா வந்து செல்ஃபி வீடியோக்கள் அனுப்பிடுங்க 7358389444 இந்த எண்ணுக்கு. ஓகே, நாளைக்கு வந்து உங்களை நாங்க சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். ஏகப்பட்ட பிராண்ட்ஸ், எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ், எங்கும் பார்க்க முடியாத வெரைட்டி. டைல்ஸ் உலகின் தனி அடையாளம் விசாலா ஏஜென்சிஸ், திருவானைக்கோவில், திருச்சி.